உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அறிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம், 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கே நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21 பிரிவிலே 5-11 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும், இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள், அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது திகில் உறாதீர்கள், ஏனெனில் இவை முதலிலே நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களிலே பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானிலே தோன்றும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.